ஆனா அவர் எப்படி இருக்கிறாங்க, இந்த செல்போன் நினைவு வருது. இப்ப பாத்தீங்கன்னா செல்போன்ல நிறைய எஸ்எம்எஸ் அனுப்ப ஆரம்பிச்சுதான். ஒருத்தர் காதலுக்கு எஸ்எம்எஸ் அனுப்பினான், நீ பருப்பு நான் நெருப்பு. காதலிக்கு எஸ்எம்எஸ், நீ பருப்பு நான் நெருப்பு, நீ பட்டம் நான் காத்து, நான் ஆகாயம் நீ வெங்காயம். இன்னும் கூட ஒருத்தன் கொடுமையா எஸ்எம்எஸ் அனுப்பினான், கச்சேரி நாங்க ரெண்டு பேரும் பாடிக்கிட்டு நானும் என் துணைவியாரம். திடீர்னு பாக்குறாங்க எங்க துணைவியாரி எஸ்எம்எஸ் வந்தது, இப்படி பிங்கிங் அடிக்கும் சமூக குடும்பம் அடிச்சு படிச்சாங்க, படிச்சுட்டு முறைக்கிறாங்க முறைக்கிறாங்க என்ன, அப்படி ஒரு முறப்பு வீட்டுக்கு போனா பின்னி எடுத்துறாங்க, அப்படி ஒரு முறப்பு பிரச்சனை. படி படிச்சு படுத்தா எனக்கே போகும். ஏன்னா ஒரு பொண்ணு அனுப்பிருக்கு, என்னதே மாதிரி இருக்கு, கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர். நீங்க உங்க அழகுல நான் வாங்கிக்கிட்டேன், உங்க அழகுல நான் வாங்கிக்கிட்டேன், உங்க நினைப்பாவே இருக்கேன். நீங்க எப்ப வர சொல்றீங்களோ அப்ப நான் வர தயாரிட்டேன். நான் எப்ப வரட்டும், இந்த மாதிரி எழுதுனா யார்கிட்ட போக வரேன். சரி போட்டுட்டு படிச்சுட்டே இருக்கிறேன், உங்கள் மேல எனக்கு அளவு கிடந்த காதல், நீங்க எப்ப வர சொன்னாலும் நான் வர தயாரா இருக்கிறேன். இப்படிக்கு சிக்குன் குனியா இப்படியா மேல, அப்ப சிக்குன் குனியா வந்துட்டு இருந்தது எல்லாருக்கும் எப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்க. நம்ம ஒருத்தர் ஒரு பாட்டு ஒண்ணு பாடினா, வீடு வரை வீதி வரை கால, வீடு வரை லேண்ட்லைன் வீதி வரை கால, காடு வரை செல்லு கரைசி வரை பில்லு. ஒருத்தர் சுடுகாட்டுல செல்போன்ல பேசியிருந்தாரு, திடீர்னு இடி உடுத்து செல்போன்ல கரண்ட் வந்து செத்து போறாரு. ஆமாங்க, இது உண்மையான கதை. மழை லைட்டா பேசிட்டு இருந்தது, சுடுகாட்டு போனவரை செல்போன் வச்சுட்டு அப்பதான் வந்துருக்குது, செல்போன் அடம் பண்ணிருக்காரு, கரண்ட் அடிச்சிருக்கு இடி உடுக்கு, செல்போன்ல இருந்து உண்மை ஆள் காலி, அவருக்கு துணையா போயிட்டாரு. நினைக்கிறேன் ஒரு செவத்த பொண்ணு கருத்த பையனை காதலிச்சா, அவ காதலிச்சா அந்த கருத்த பையன் செவத்த பொண்ணு ஆதரிச்சா ஆதரிச்சா, சிங்கு சிங்காச்சிட்டு குருவி ரெண்டு மாட்டிக்கிச்சா, கண்ணு வச்சு ஒரு சவத்த பொண்ணு கருத்த பையனை காதலிச்சா, அவ காதலிச்சா அந்த கருத்த பையனை சவத்த பொண்ணு ஆதரிச்சா ஆதரிச்சா, ஆதி மனுஷன் காதலிச்சு மறந்து போச்சு. ஆதிபத்தியம் வந்து காதலிச்சு, ஆதி மனிதன் காதலிச்சு வந்த பரம்பரை, அடுத்த மனுஷன் காதலிச்சா ஏனோ பொறுக்கல, சாதி பார்த்து சமயம் பார்த்து காதல் பிறக்கல, சல்லி காது இல்லாட்டாலும் மனசு பொறுக்கல, அது மத்தது நினைக்கல, காதல் இல்லா பூமி வெறும் கட்டாந்தர சாமி, காதல வெறுக்கும் சாமி கண்டா கண்ணு கொஞ்சம் காமி, மரச்செடி கொடி பறவை விலங்கு காதல் செய்யாட்டா, இந்த மண்ணுல வாழ மனுஷனுக்கு இடம் உள்ளட்டாட்டா. காதல் என்பது ஆட்டில இருந்து மரத்தில இருந்து பூச்சியில இருந்து எல்லாம் செய்யும் தமிழர்களுக்கும் இழிச்ச வாங்க. உணர்வை இழந்தாலும் உரிமையை இழக்க மாட்டோம், அவ்வளவுதான். உணர்வை இழந்து விடுறோம் எல்லாம் பண்ணிட்டோம், ஆனா உணர்வை இழந்தாலும் உரிமையை விட்டு கொடுக்க முடியுமா? இங்க சில பேரு நான் போதையில தெரியாம செஞ்சிட்டேமா, அவன் போதையில இருக்கிறப்ப அவன் மனைவியை போயில எப்படி கையை பிடிச்சு எடுத்து பாருங்க. ஒண்ணுமே போதையில செஞ்சுட்டேன்னு சொல்றாங்க, அவன் சொல்றாள் பக்கத்துல போய் அவன் மனைவியை போய் கையை பிடிச்சு விழுத்து பாருங்க.
ஒற்றுமையா இருக்கணும். என்னைக்கு நம்ம விட்டு கொடுக்கறாங்க ஒரு காரணத்துக்காக சொல்ல வந்தேன். எதுக்கு இந்த நேரத்தில் இதை சொல்ல வரேன்னா, இது ஒரு உணர்வு வேண்டும். உணர்வை நம்ம எடுக்க கூடாது. உரிமை மட்டுமல்ல, உணர்வு நமக்கு இருந்தாலும் உரிமையை நம்ம பெற முடியும். இந்த உணர்வோடு நம்ம போராட வேண்டும். தமிழர்கள் வாழ்கிற தமிழ்நாடு, இது நம்முடைய தாய் அப்படிங்கிற உணர்வு நமக்கு வர வேண்டும் என்பதற்காக இதை சொன்னேன். எதுக்காக சொன்னதை இதை சொல்ல வந்தேன். உங்க இதெல்லாம் வந்து நல்ல புழுத மண், ஒரு பாறையில விதை போட்டா முளைக்க அது குருவி கூட தின்னதுக்கு உபயோகம் போகும். ஆனால் அது புழுத மண், கோரை கொத்தி எடுக்கப்பட்டு பண்படுத்தப்பட்ட நிலம் போன்ற எண்ணத்தை உடையவர்கள் நீங்கள் என்பதால், இது நல்ல விதையில் நல்ல மண்ணில் போட்ட விதையாக இந்த சிந்தனையை உங்கள் மத்தியில் நான் போட்டுவிட்டு செல்கிறேன். ஆகவே இதை நீங்கள் வந்து அசை போட்டு பாருங்கள், உங்கள் மனத்துல வச்சிருங்க. உன் நண்பர்கள்ட்ட பேசணும் அதை பத்தி. இது என்னது, ஏதோ நடக்குது, அது நடந்தா நமக்கு என்ன நடக்காது. நாடு என்பது வீடு என்பதல்ல, பல வீடுகளை சேர்ந்தது நாடு. நாடு தனியா வந்துருமா? பல வீடுகளை சேர்ந்தது ஒரு நாடு. உங்களை ஆகவே உங்களுடைய எண்ணத்தை உயர்த்துங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வீர்கள். எப்போதுமே சிரிச்சுட்டு இருங்க. கோபம் வரவே கூடாதுப்பாங்க. அதுக்கு ஒரு கதை ஒன்று சொல்லிட்டு போறேன். கடைசியா மனசு வச்சு கதை சொல்றேன். புத்தர் என்ன பண்ணாரு, ஒவ்வொரு வீதியில போய் ஒருத்தையும் காசு வாங்கி வலிவர்கிட்ட வாங்கி வெளியில் கொடுப்பாரு. அதோட பேர் ஒருத்த ஒரு கசாப்பு கடைக்காரன் போய் கையேந்தினார். கசாப்பு கடை சொன்னா, ஊரை ஏமாத்துறதுக்கு ஒரு சாமியார் வேணும், உடம்பு எடுத்துருக்கையா உனக்கு, ஏழாம் வழிக்கு துன்றேன், எதாவது காசு வாங்கி, இது ஒரு பழப்பா பூ நாய் குழம்பு அப்படின்னா கசாப்பு கடை. புத்தர் சிரிச்சுக்கிட்டே போனார். நம்ம சிரிப்போமா? அந்த மாதிரி சொன்னா புத்தர் சிரிச்சார். அந்த சிரிப்புக்கு அர்த்தம் பின்னாடி தான் தெரியும் சொல்றேன். புத்தர் சிரிச்சிருக்கிட்டார். அவனுக்கு அவர் சிரிக்க சிரிக்க எனக்கு இன்னும் கோபம் வருது அப்படின்னா, அடுத்த நாள் வந்து அதே புத்தர் கசாப்பு கடை காரணத்தை கையெழுந்தினார். ஏன்னா அடுத்த நாளாவது மாறி இருப்பார் என்கிற எண்ணம். அடுத்த நாள் சொன்னா, என் நேத்து திருக்கனை அவருக்கு ரோசம் இல்ல, மானம் இல்ல, வெக்கம் இல்ல, சொரணை இல்ல, ஆனா சொரணை கட்ட நாயம். ஒரு மனுஷன் திட்டு தான் கோபம் வருதுல, சிரிச்சுட்டு போற பயந்துட்டேன் அப்படின்னு சிரிச்சுட்டே போனார் புத்தர். மூன்றாவது நாள் வந்து மறுபடியும் கையெழுத்தினார். அட கடவுளே, நீ மனுஷனா, பேர் ஏதாவது ஜென்மமா? ஏன்னா ஒரு நாய் கூட கோபம் வருது, ஒரு ஆட்டுக்கு கோபம் வருது, முட்டை வருது, ஒரு மனுஷன் எவ்வளவு திட்டுற, நீ கேட்டுட்டு சொரணெல்லாம் போறியிருக்கு. இது ஒன்னால எப்படி முடியுது சொல்லிட்டு போனான். இவருக்கு ஆச்சரியம் தாங்களே, ஒரு மனுஷன்னா கோபம் வரும் இல்லையா, சூடு சொரணைங்கிறாங்கல்ல, ஒண்ணுமே இல்லாம இருக்கிறியே, இது எப்படி ஒன்னால முடியுது சொல்லிட்டு போ அப்படின்னா கசாப்பு கடைக்காரன் புத்தர் சொன்னார். சொல்றேன், எனக்கு என்ன தரல, ஆனா பாய் மனுஷனா அப்ப கூட உனக்கு காசு மேலதான் புரியா? இல்லையப்பா, உன்னிடம் வாங்கி நான் எளியவர்கள் தருகிறேன். அப்படியா? சரி, இந்த உண்மையை நான் தெரிஞ்சுக்கணும். இப்ப என்கிட்ட ஒண்ணும் இல்லையா, நான் இப்பதான் கடை வந்திருக்கேன், காலையில் வந்து தெரியும். இந்த கடா வெட்டி இட்டாதான் காசு, அந்த கடாவை கட்டி போட்டுருக்கிறேன். வேணும் அந்த கடா தரட்டுமா? நீ எதை கொடுத்தாலும் வாங்கி கொடுங்க. புத்தர் உன்னை கடா போய் கயத்தோட அவுத்துட்டு வந்தான். அவத்துக்கு வந்து புத்தர் கையில கொடுக்க போறான். புத்தர் வாங்கல, இருப்பான்னு கொஞ்சம் இருப்பா. என்ன, இதை விட பெருசா கேக்குறியா அப்படின்னு இருப்பா. இப்ப இந்த கிடாயை, ஆட்டு கடாயை எனக்கு கொடுக்கறதா நீ அவுத்துட்டு வந்துட்ட. இப்ப இதை நான் வாங்கிக்கலன்னா இந்த கிடாய் யாருக்கு சொந்தம்? புத்தர் கேட்டார். அவன் சொன்னான், நீ வாங்கிக்கலாம், எனக்கு தான் சொந்தம். நேத்து முதல் நாள், அதுக்கு முதல் நாள் என்ன நீ இப்படி கீர்த்தனமா திட்டுனியே, அத்தனையும் நான் வாங்கிக்கல, யாருக்கு சொந்தம்? அமைதியின்னு கேள்விப்பட்டுறோம். இந்த ஒரு கதை என்ன ரொம்ப பாடாப்படுத்துற கதை.